Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. துக்ளக் நாளிதழின் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏதேனும் சர்ச்சை கிளம்புவது வழக்கமாகியுள்ளது. கடந்த 2020 ஆண்டு நடந்த துக்ளக் நாளிதழின் 50th ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் முரசொலி வைத்திருந்தால் திமுக காரன் என சொல்லிவிடலாம், துக்ளக் வைத்திருந்தால் அறிவாளி என கூறிவிடலாம் என பேசியதும், 1971 ஆண்டு சேலத்தில் நடந்த திராவிடர் கழக ஊர்வலத்தில் ராமர் படம் அவமதிக்கப்பட்டது குறித்தும் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. மேலும் கடந்த 2021 நடந்த துக்ளக் நிகழ்ச்சியில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, யாரை வைத்து திமுகவை விலக்கலாம் என்பதற்கு வீடு பற்றி எறியும் போது கங்கை ஜலத்திற்கு நாம் காத்திருக்க முடியாது, சாக்கடை ஜலத்தையும் அள்ளி வீசுவோம். சசிகலாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கங்கை ஜலத்துக்கு மாத்திரம் நாம் காத்திருக்க முடியாது என பேசியது சர்ச்சையை கிளப்பி அரசியல் ரீதியான விவாதத்துக்கு வித்திட்டு இருந்தது. மேலும் சசிகலாவை சாக்கடை ஜலத்துடன் ஒப்பிட்ட இந்த பேச்சு சசிகலாவின் ஆதரவாளர்களால் பெரும் கண்டனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று துக்ளக் நாளிதழின் 52th ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, எம்ஜிஆர் இயற்கையான தலைவர் அல்ல, எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர், எம்ஜிஆரை ஏமாற்றியதால் தான் அவர் தலைவரானார், இல்லை என்றால் அவர் அரசியல் தலைவராக மாற வாய்ப்பே இல்லை, அவருக்கு அதில் ஆர்வமும் இல்லை, ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கியதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது, கருணாநிதியிடம் மாத்திரமல்ல திமுகவிடம் இருந்து தேச விரோத சிந்தனையில் இருந்து 33 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறியிருக்கும் என பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேலும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என அண்ணாமலை பேசியது தனக்கு பிடிக்கவில்லை எனவும், இந்தி திணிப்பே நடக்கவில்லை, இந்தி நாம் படிக்க வேண்டும் என கூறக்கூடிய கட்சியாக பாஜக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்த அவர், திமுகவில் ஒவ்வொரு தலைமுறையும் கலைஞராக இருக்க முடியாது, அந்த கட்சியின் தலைமை அழியும் போது அந்த கட்சி அழியத்தான் செய்யும் எனவும் கூறினார். மேலும் 1967 அண்ணாதுரை முதல்வராக பொறுப்பேற்ற போது முன்மொழி கொள்கையை ஏற்றதாகவும், நான் ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறேன் அதை மறுக்க சொல்லுங்கள் எனவும் பேசியிருப்பது அரசியல் ரீதியான விவாதங்களுக்கு உட்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஓராண்டு ஆட்சி காலம் குறித்து பேசிய குருமூர்த்தி, துபாயில் பேரம் பேசுவதற்காக உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் மற்றும் அக்குடும்ப ஆடிட்டர் ஆகியோர் சென்றுள்ளதாக பகிரங்க குற்றச்சாட்டையும் எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளையும் மேனேஜ் செய்து பாஜக வளர வேண்டும் எனவும், எல்லோரும் அதனை விரும்புவதாகவும் குருமூர்த்தி பேசியிருக்கிறார். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. Thank you.